ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோடோமி கிரியேஷன். இன்றைக்கி நாம் ப்ரான் 65 எப்படி கிறிஸ்பியாக செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ப்ரானை நல்லா க்ளீன் பண்ணி மஞ்சள் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா பூண்டு இஞ்சி பேஸ்ட் எடுத்து வச்சுக்கலாம். நம்ம சோம்பு ஒரு ஸ்பூன், சீரகம் ஒரு ஸ்பூன், மிளகு ஒரு ஸ்பூன், சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன். இது வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு, அது அரிசி மாவு. இது வந்து எண்ணெய் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு. இப்போ சோம்பு, இஞ்சி, பூண்டு, சீரகம், மிளகு, சில்லி பவுடர், மிளகாய்த்தூள், கொஞ்சமாக கல்லுப்பு, இதை போட்டு நல்லா அரைச்சி பேஸ்ட்டாக இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இதோட கூட கார்ன்ஃப்ளவர் மாவும் அரிசி மாவையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகட்டும். ஆனதுக்கப்புறமா ப்ரானை வந்து அதில் மிக்ஸ் பண்ணுங்கள். இதோட நீங்கள் எலுமிச்சைச்சாறு புழிஞ்சும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து பொறிச்சு எடுத்துட்டு சாப்பிடும்போது எலுமிச்சைச்சாறு புழிஞ்சுக்குவேன். இந்த மாதிரி ஒன்று ஒன்றா தனித்தனியாக எடுத்து நல்லா கோட் பண்ணி வச்சுருங்க. இது எல்லாத்தையுமே இந்த மாதிரி தனித்தனியாக எடுத்து வைங்க, நல்லா ட்ரை பண்ணுங்கள். கொஞ்சம் நேரம், ஒரு அரை மணி நேரம் நல்லா ட்ரை ஆகட்டும். அதுக்கப்புறமா பொரிச்சுக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சுருங்க. பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ ப்ரானை வந்துட்டு நம்ம இதில் சேர்த்துடலாம். தனித்தனியாக இருக்கிற மாதிரி போடுங்க. ஒன்றோட ஒன்று ஒட்டுனா அந்த கோட்டட் வந்துட்டு நம்ம பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அந்த மசாலாலாம் வந்து பிரிஞ்சிடும். ஸோ தனித்தனியாக வந்து போட்டு நல்லா வந்து கிறிஸ்பாகிற வரைக்கும் நீங்கள் நல்லா ஃப்ரை பண்ணணும். ஆனால் ப்ரானில் வந்து ரொம்ப நேரம் ஃப்ரை ஆகக்கூடாது, ப்ரான் வந்து ரப்பர் மாதிரி ஆகிடும். ஸோ ஓரளவுக்கு அந்த சைடு ஒரு 2 நிமிஷம், இந்த சைடு ஒரு 2 நிமிஷம் நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணால் போதும். நாம் அரிசி மாவு சேர்த்துருக்கனால நல்ல கிறிஸ்பியாக நமக்கு கிடைக்கும். இப்போ திருப்பி விட்டுறலாம். திருப்பி நல்லா வேக விடுங்க. அந்த பக்கமும் நல்லா பொன்னிறமாக இந்த மாதிரி ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வேக விடுங்க. இப்போது இந்த பக்கமும் நல்லா வெந்துட்டுருக்கு. இப்போ நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், நல்ல கிறிஸ்பியான ப்ரான் ரெடி. இப்போ நம்ம இதை எடுத்து ஒரு டிஷ்யூ பேப்பரில் வச்சோம் அப்படின்னா எண்ணெயெல்லாம் உறிஞ்சிரும். இதே மாதிரி நம்ம எல்லா ப்ரான்ஸையும் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம். இது மேலே கொஞ்சமாக கருவேப்பிலை இலை தூவியிருக்கேன், அது கொஞ்சம் ஃப்ளேவர் கொடுக்கும், அதுக்காக தான். இப்போ நம்ம ப்ரான் ஃப்ரை எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை சாப்பிட்டு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் இதே மாதிரி நிறைய வீடியோஸோடு உங்களை வந்து மீட் பண்ணுறேன். நன்றி.